வணக்கம். மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம் புதியதொரு ரெக்ரூட்மெண்ட் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நிறைய வேகன்சி இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லும்படியே வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அது அலுவலக உதவியாளர் போன்ற பணிகள், இதுக்கு வந்து 8வது தகுதி. அதே போல் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், டிரைவர் போன்ற பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்ட இருக்கும் கீழ்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் 25/6/2005 மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டல் சர்ஜன், சரிங்களா, ஏஜ் லிமிட் வந்து 23-40 இருக்கணும், பிடிஎஸ் குவாலிஃபைடு, சேலரி வந்து பார்த்திங்கன்னா 34,000, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், வயசு வந்து 23-40 இருக்கணும், 3 வேகன்சி, எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு மினிமம் 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டைப் ரைட்டிங் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், சரிங்களா. 13,500 வந்து சேலரி. டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா 10th கிளாஸ் ஹெவி லைசன்ஸ் வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், 13,500 கொடுக்குறாங்க, சரிங்களா, டிரைவர் ஜாப்புக்கு. அடுத்து வந்து ஏஎன்எம், 2 இயர்ஸ் ட்ரெயினிங் கோர்ஸ் பர்பஸ் ஆஃப் ஹெல்த் ஒர்க்கர், சரிங்களா, இது முடிச்சிருந்தா நீங்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி வந்து 14,000. ஆர்பிஎஸ்கே ஃபார்மசிஸ்ட்டு, டிஃபார்ம் இன் ரெகனஸ் யூனிவர்சிட்டி, 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது, டிஃபார்ம் படித்தா போதும். டென்டல் அசிஸ்டண்ட், டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 வித் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டென்டல் ஃபீல்டு, டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ப்ளஸ் 2 படித்தா போதும், இதுக்கு வந்து 13,800 கொடுக்குறாங்க. ஸோ இந்த பணிக்கு நீங்கள் ப்ளஸ் 2 படிச்சிங்கன்னா கூட அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் வந்து சும்மா வந்து இப்போ டென்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தீங்க அப்படிங்கிற கூட நீங்கள் வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். லேப் டெக்னீஷியன், டிஎம்எல்டி ஆர் சிஎம்எல்டி வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம், சம்பளம் வந்து 13,000. ஆடியோமெட்ரிஷியன், சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும், ஆடியோமெட்ரிஷியன் கோர்ஸ் முடிச்சுக்கணும், 17,250 சேலரி கொடுக்குறாங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட், சரிங்களா, ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. டிப்ளமோ ட்ரைனிங் இன் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு ஃப்ரம் ஆர்சி ரெகனேஷன் இன்ஸ்டியூட் டு லுக் ஆஃப்டர் த தெரப்பி அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த யங் ஹியரிங் இம்பேர்டு சில்ட்ரனுக்கு கொடுக்கணுமா இருக்கும், 17,000 சம்பளம் கொடுக்குறாங்க. கவுன்சிலர், 3 வேகன்சி, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர், எம்ஏ சோசியாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி வித் ரெகனேஷன் இன்ஸ்டியூஷன், சரிங்களா, 18,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஓடி அசிஸ்டன்ட், அது ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும், 11,700 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், சரிங்களா, 8, ஸோ இது வந்து எம்டிஎஸ்எப் அலுவலக உதவியாளர் வேணும்னு கூட சொல்லலாம். அந்த மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தான் 16 வேகன்சி, சேலரி வந்து 8,500 கொடுக்குறாங்க, நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியின் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, 13,000 சேலரி கொடுக்குறாங்க. கிளீனர் கம் அட்டண்டர் வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸு, இதுக்கு 8,500 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பதவி தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, பணியில் சேர்வதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும், விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம் சேலம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய நாட்டாண்மை கழக கட்டிட வளாகம் சேலம். விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மின்னஞ்சல் மூலமாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் மற்றும் வட்டார சுகாதார நிலையங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேற்கண்ட பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எங்கே வாங்கலான்னா விண்ணப்ப படிவங்கள் அருகிலுள்ள மாவட்ட துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகத்தில் மற்றும் வட்டார சுகாதார நிலையங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணிக்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவங்க வந்து அந்த மேற்கண்ட சொன்ன இடத்துல வந்து போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைங்க. ஸோ இவங்க இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கும் இந்த வேலை வேணும் அப்படின்னா இந்த பணிக்கு நீங்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த பணியை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி ஜாப் தான். ஸோ அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனால் பெர்மனன்ட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல, அப்படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஏதாவது வேலை பார்க்கணும், வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாங்க. ஸோ இதே போல் காணொலிகளுக்கு, வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எழுந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.